அறிவியல் இதை ஒரு வார்த்தையால் விளக்கிவிட முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய யாவற்றுக்கும் ஆரம்ப புள்ளி என்ற ஒன்று உண்டு. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஏற்பட்ட விளைவுகள் யாவும் ஏதோ ஒரு அறிவியல் கூற்றிக் கொண்டுள்ளது என்பதை எல்லோரும் அறிவுரை. அறிவியல் என்ற வார்த்தையும் அதற்கான வரையறையும் பல்வேறு பரிணாமங்களில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம். நாம் மேலே தூக்கி எறியும் பந்தானது மீண்டும் கீழே வந்து விழுவதில் இருந்து விஞ்ஞானிகள் மேலே அனுப்பும் செயற்கைக்கோள் மேலே விண்வெளியில் மிதப்பது வரை யாவையும் அறிவியலை உள்ளடக்கியது. தண்ணீரின் மேல் நடக்க முடியாது, அதே தண்ணீரை பனிக்கட்டியாக மாற்றினால் அதன் மேல் நடக்க முடியும் என்பது போல் அறிவியலையே சரியான விதத்தில் பயன்படுத்தினால் செயற்கைக்கோளை போல் நாம் மேலே எறிய வந்தையும் விண்வெளியில் மிதக்கச் செய்யலாம். தமிழன் உலகிற்கு ஆற்றிய பணிகள் எண்ணற்றவை. அவ்வாறு தமிழன் ஆற்றிய பணிகள் யாவையும் ஏதோ ஒரு அறிவியலை கோட்பாடாக கொண்டுள்ளது. இனிவரும் பதிவுகளில் அறிவியல் உருவான விதமும் அவ்வாறு அந்த அறிவியலை கொண்டு உருவாக்கப்பட்ட படைப்புகளையும் பற்றி காண்போம். அறிவியலின் தாற்பயத்தை உணர்வோம். புதிய படைப்புகளை இந்த உலகத்தில் உருவாக்குவோம்.